வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கேரளா தமிழ் சேனல். இப்போ நாம பார்க்க போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோ உடனுக்கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் 8 பீஸ் பிரெட்டு பீஸை எடுத்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கோம், கட்டிகள் இல்லாமல். அதே மாதிரி சிறிதளவு எந்த விதமான சேமியா கிடைச்சாலும், தக்காளி சேமியா, ராகி சேமியா, நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் சேமியா கிடைச்சனால நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா ரொம்ப களியாகாத, ரொம்ப நேரம் விடாமல் இந்த மாதிரி வர மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காய்த்தூள், 2 சிட்டிகை உப்பு கலந்து சும்மா வெறும் தண்ணியில் இந்த மாதிரி கரைஞ்சி வச்சுருக்கோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, மசித்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த சேமியாவும் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம், நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். விவர்ஸ், நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பால், உங்கள் சைஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேஷியோக்கே நமக்கு வந்து 13 உருண்டைகள் வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி நம்ம டிப் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்ணிலையில் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூட வச்சுருக்கோம். மினிமம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சா போதும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். வாங்க வாங்க விவர்ஸ், இதை எப்படி டிப் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தண்ணியில் நல்லா இதை டிப் பண்ணணும். டிப் பண்ணி அப்படியே இந்த இந்த பாலை வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி விடுங்க. இப்போ வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இந்த பிரெட் பாலை அப்படியே டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்ம எல்லாம் அதே மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலராக கலர்ஃபுல்லாக வர மாதிரி வச்சு எடுத்துருங்க. இதுக்கு வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பாய் பாய்.